என்ன நோக்கத்துல அடியேன் அப்படி செய்தேன் என்றால், என்ன நோக்கத்துல நீங்க பாருங்க, நான் சில விஷயம் போஸ்ட் பண்ண போல் பண்ணிருப்பேன், அந்த எழுத்த பெருசாக்கியிருப்பேன். அதாவது அந்த போல் பண்ணது வந்து நம்மளுக்கும் உள்ளதுதான். அடிப்படை விஷயம் வந்து ஒரு விஷயம்னா, அப்பா வந்து இது ஒரு நாலு கேட்டகரி இருக்கு உங்களுக்கு தெரியும், சித்த சமாஜிஸ்தன், ஆசிரமவாதி, அப்பியாசாலைக்காரர்கள், சித்த வித்தை பெற்றவர்கள், இப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆலைக்காரர்கள் என்றால் இப்போ அண்ணன் இதுல போட்டிருக்கீங்க பாருங்க, கடைபிடிக்க வேண்டிய நாம் ஆலைக்காரர்கள், நம்மை அந்த செய்தியில் கட்டுப்படுத்தாது. அதே அண்ணன் போட்டதுலயே ஒரு தவறு இருக்குன்னா என்ன கேட்டீங்கன்னா, நாம் ஆலைக்காரர்கள் அல்ல, நாம் சித்த வித்தை பெற்றவர்கள். ஏன் நான் சொல்றேன்னாக்கா, ஆலைக்காரர்கள் என்றால் அண்ணா ஒரு விவாதமா நினைச்சுக்காதீங்க, சகோதரர் அண்ணன் மூத்தவரே, நான் உங்களுடைய தம்பி, நமக்குள்ள சில விஷயங்களை அலசி ஆராயிரும்ண்ண நம்மளுக்காக. அண்ணா பாருங்க, அண்ணா இந்த சட்டங்கள் எல்லாம் நல்லா படிச்சு பாருங்க. சித்த வித்தியார்த்தியுடைய நடவடிக்கை கிரமங்கள்ல 14வது சட்டத்துல அப்பா என்ன சொல்றாரு, சித்தவித்தை நடவடிக்கை கிரமங்கள் முக்கியமாக அப்பியாச ஆலைக்காரர்களுக்கு பாத்தியப்பட்டதாகும். சரி ஒன்னாச்சுங்களா, இப்ப அப்பியாச ஆலயம் எங்க இருக்கு, அப்பியாச ஆலயம் வந்து 30 சட்டப்படி நடக்கிறவங்க தான் அப்பியாசக்காரர்கள். அவங்க வந்து ஜெபிக்கும் பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு துணி மட்டும்தான், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து அப்படித்தான் ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை ஆலயங்கள் இருக்கு, திருவேந்திரத்துல ஒரு குடும்பம் இருக்கு, அப்படி மற்றபடி தமிழ்நாட்டுல இருக்கா, இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல, அப்படி இருந்தா நீங்க சொல்லுங்கன்னா, அப்படி இருந்தாக்கா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அதை சந்தோஷப்படுறேன். அப்புறம் ஆலயக்காரர்கள் சொல்றப்ப அப்படித்தான் அவங்க இருக்கணும், வாரத்துல ஒரு நாளாவது ஜெபிக்கணும் வந்து, இல்லைன்னா அவங்க ஆலயத்தை விட்டு வெளியாக்க சொல்லியிருக்காரப்பா. அப்போ ஜெபிக்கிறது அப்படித்தான், இப்ப நம்மளாம் அப்படி ஜெபிக்கிறோமா, சத்தினி அவங்க சாப்பிட்றப்பையும் அப்படித்தான். நீங்க இந்த 30 சட்டங்களை ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு பாருங்க, அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் சித்த வித்தை பெற்றவர்கள், சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு வரும். அப்பொழுது சித்த வித்தியார்த்திகள் சொல்றப்போ அதோட என்ன அர்த்தம்னு சித்த சமாஜ புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சித்த வித்தை உபதேசம் பெற்று நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடப்பவர்கள் மட்டுமே சித்த வித்தியார்த்திகள்னு வரும். இப்ப நான் ஒரு கேள்வியை அண்ணன் வைக்கிறேன், அண்ணன் நடவடிக்கை கிரமங்கள் அனுசரித்து இருக்கீங்களா? அப்படின்னாக்கா நம்ம என்னைக்கும் சொக்கா போடக்கூடாது, வெள்ளை துணி தான் போடணும், ஆடி முடி வச்சிருக்கணும், அப்புறம் ஜெபிக்கிறப்ப இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிலாம் இருந்தால்தான் நீங்க வித்தியார்த்தி, இல்லை என்றால் நீங்க வித்தை பெற்றவர் தான். இது ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய விஷயம்னா, அப்பாவோட சட்ட திட்டங்கள், வித்தையார்த்திகள், வித்தை பெற்றவர்கள். சரி, சித்த சமாஜ புத்தகத்துல ஆசிரம வெளியில நீங்க படிச்சு பாருங்க, அதே அந்த அந்த பொருள் தான், வித்தியார்த்தி என்றால் யாருன்னு, சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்கள் படி நடக்கிறவர்கள் தான் வித்தியார்த்திகள். அப்ப மற்றவங்க யாரும் அது படி நடக்காதவங்க வித்தை பெற்றவர்கள். அதனாலதான் 14வது சட்டத்துல அப்பா இன்னொரு விஷயம் சொல்வாரு, சித்த வித்தை பெற்றவனா இருந்தாலும் அவன் சித்த வித்தை நடவடிக்கை கிரமே நடக்காதவன் இருந்தால் அவருடன் யாதொரு ஒத்துழைப்போ கூட்டுறவோ கூடாதுன்னு ஒரு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த சித்த சமாஜ நூல்ல வந்த சித்த வித்தியார்த்தி என்ற விளக்கம், அதுக்கு எப்படி நடவடிக்கைப்படி நடக்கிறவர்கள் என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தா, இதுல இருந்து எடுத்தாங்க என்று கேட்டீங்கன்னா, அது அப்பா சொன்னதுதான். நடவடிக்கை கிரமத்துல 26வது சட்டத்தை நீங்க படிச்சு பாருங்கன்னா, அதுல 3 கேட்டகரி வரும், 3 நிலைகளாக பிரிச்சு சொல்லுவார் அப்பா. அதாவது மேல்கூறிய நடவடிக்கைகளை அனுசரித்து நடக்காதவர்கள் அப்படின்னாக்கா, 1வது விதியிலிருந்து 25வது விதி வரையும் உள்ளவற்றை அனுசரித்து நடக்காதவர் என்று பொருள்படும். 2வது, தனது பெயருக்கு பின்னால் சொந்தமாகவே ஆனந்த பட்டமோ அல்லது மற்ற பட்டமோ சேர்த்து கொண்டவர்கள் வரும். 3வது கேட்டகரி பிரிவு சொல்வாரு, ஆசிரமத்திலிருந்து விட்டு போனவர்கள், இவர்கள் யாவரையும் சித்த வித்தியார்த்திகள் என்றோ, சித்த வித்தியார்த்திகளின் சகோதரர்கள் என்றோ நினைக்கவோ கருதவோ கூடாது. அப்போ அதுல என்ன வருது, இந்த 3 முதலே நான் திரும்ப சொல்றேன்னு கேட்டுங்க, 1வதுல இருந்து 26வது சட்டப்படி நடக்காதவங்க, இப்ப முடி வெட்டுறவங்க, சவரம் பண்றவங்க, ஜெபிக்கிறப்போ 2 துணி கட்டிக்கிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து நடவடிக்கை எப்படி நடக்காதவங்க, ஆனா சித்த வித்தை பெற்றவர்கள். அப்போ அவர்களையும், 2வது, சொந்தமா ஆனந்த பட்டமோ மற்ற பட்டங்களோ அடிகளார் சிவராஜ யோகி அப்படிலாம் சேர்த்துக்கிட்டவங்களோ, 3வது ஆசிரமத்தில் வெளியிட்டவங்களோ இவங்களை சித்த வித்தியார்த்தி என்று கருதக்கூடாது. அப்படி என்றால் நடவடிக்கை எப்படி நடக்காதவங்க சித்த வித்தியார்த்திகள் அல்ல
அதைத்தான் நம்ம விளங்கிக்கணும். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அந்த விளக்கம், வித்யார்த்தி என்றால் யார் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டது. எந்த சட்டத்தின் அடிப்படையில்? 26வது சட்டத்தின் அடிப்படையில். அப்பொழுது அது மாதிரிதான் பிரிவுகள் இருக்கு. இப்போ அண்ணன் அண்ணன் வந்து நாம் ஆலயக்காரர்கள் போட்டீங்க, நம்ம ஆலயக்காரர்கள் நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். ஆலயம் என்றால், ஆலயம் என்றால் உண்மையிலே 30 சட்டப்படி நடக்கிறது ஆலயம். அப்படி நடக்காத இடங்கள் எல்லாம் நிலையம் அல்லது மையம் அல்லது மடம், சித்தவித்த இல்லம், அப்படி நம்ம எது வேணா வச்சுக்கலாம். ஆனா ஆலயம் என்ற சொல்ல அங்க பயன்படுத்த கூடாது. ரொம்ப விஷயம் இருக்குன்னா நீங்க நல்லா ஊர்ந்து கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு பாருங்க. நான் பல வருஷங்களாக அப்பாவோட அருளாசியில இதுல பூந்து அப்பா எனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு இதுல பலவாட்டி எனக்கு அப்பா காமிச்சதை வச்சுதான் அடிப்படையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு சில ஒரு இடம் இருக்கு, இங்க மேல சகோதரர் நடத்துறாங்க, அப்ப நம்மளுக்கு அதுல ஈடுபாடு இருக்கிறதுனால சில விஷயங்கள் நாங்க பேசுவது உண்டு. நீங்க நல்லா படிச்சு பாருங்கன்னா இதுதான் அப்பாவோட சட்டம், பிரிச்சு பிரிச்சு பாருங்க. அப்பொழுது அதே மாதிரி ஆசிரம சட்டம் ஆசிரமத்துக்குள்ளது, அது 250 சட்டம். ஆனால் அதுல சில விதிகள் பொது விதிகள், நம்ம ஆசிரமத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு அதை அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம், நம்ம என்னைக்குமே ஜபத்துல முன்னிக்கு வர முடியாது. நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒரு சுகத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது ஆசிரமத்துக்குள்ளது, இது ஆலயத்துக்குள்ளது, அப்படி இல்லை. பொதுவாக அது அப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலும் நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வது தான் ஒரு நல்ல சித்த வித்தியார்த்திக்கு அது உதவியாக இருக்கும்னா. அதனால தான் சில விஷயங்கள் நான் போல் பண்ணியிருப்பேன். அப்ப என்ன சொல்றாரு, அபியாசிக்கும் பொழுது நீங்க பாருங்க ஒரு விஷயம், நிமிர்ந்து இருந்து மற்றவர்களை அபியாசிப்பதே சிந்திக்காமல் நீ அபியாசிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆசிரம கதவுகள் எல்லாம் அடைச்சிருந்தது, அது என்ன அர்த்தம்? ஆசிரம கதவுகள் அடைச்சுன்னா சித்தவித்தை கிரகிக்காத யாரும் சித்தவித்தை கிரகித்தவர் பார்க்காத வண்ணம் அபியாசிக்க வேண்டும் என்பது விதி. அது உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல இருக்கு, சரிங்களா? அதுவும் அன்னைக்கு நம்ம போட்டிருந்தோம். அதனாலதான் அந்த ரெண்டுமே அதுல போட்டேன். அப்ப நம்ம விளங்கிக்கணும். அப்ப அப்பா என்ன சொல்றாரு, ஆசிரம சட்டத்துல உங்களுக்கு தெரியும், சித்தவித்தை அபியாசிக்கும் நேரத்தில் அதற்க முடியாமல் படுத்து தூங்குகிறவர்கள் மகா சண்டாளர்களாகும்னு அப்பா சொல்லியிருக்காருன்னா. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மகா சண்டாளங்கிறாரு. அப்ப அது ஆசிரமாதிக்குதான் அப்பா சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா இல்ல, ஏன்னா நம்மளுடைய அது ஒரு பொது விதியா தான் நம்ம பார்க்கணும் அந்த கட்டத்துல ஆசிரமத்தை சொல்லப்பட்டாலும். ஏனென்றால் உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல 4வது பகுதியில உபதேசம் கொடுக்கும் முறையில உபதேசம் கொடுத்த பிறகு அந்த உபதேசம் பெற்றவரிடம் உபதேசம் கொடுத்தவர் என்ன சொல்லணும்னா, நீங்க காலையிலிருந்து எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் மனம் அது கூடுதலாக வெளியே போகும் முன்னே சித்தவித்தை அபியாசிக்க வேண்டும், அதே போல் மாலையிலும் மற்ற நேரங்களிலும் சௌகரியம் உள்ள மற்ற நேரங்களிலும் அபியாசிக்க வேண்டும் அப்படின்னு உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல போட்டிருக்கோம். இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் சித்த சமாஜ வெளியீடுன்னா உங்களுக்கு தெரியும், அது அப்பா எழுதுனது அல்ல. அது அந்த காலத்துல அப்போ வான விக்ரமன், பிரம்மசிரி வான விக்ரமன் என்ற ஜெனரல் பிரசிடென்ட், விஸ்வத்துக்கு எல்லாம் முன்பு உள்ளவரே, அவரு எழுதுனது அந்த அப்ப. அதை அப்பா பார்த்துட்டு இது சரியாக யாதொரு குற்றமும் இல்லாமல் சரியாக இருக்கிறது என்று அப்பா சொன்னதாக ஒரு குறிப்பு ஜிபி எழுதின குறிப்புல, ஜெனரல் பிரசிடன் எழுதின குறிப்புல அந்த வார்த்தைகள் அங்க இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க அந்த முன்னுரையில. அப்பொழுது நம்மளும் அதிகாலையில் எழுந்திரிச்சா ஜெபிக்கணும். சோ இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவாக அல்லையே நம்ம அப்படி போட்டோம் என்றால் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்காக, அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்வதற்காக போட்டோம். ஏன்னா அப்படி போட்டாதான் விளங்கும். அதிகாலையில் எந்திரிச்சு சோம்பேறியே தூங்கக்கூடாது நம்ம அப்படின்னு அப்பா மகா சண்டானன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக தானே சொல்றாரு, நம்மளுக்கு அதிகாலையே தானே சொல்லியிருக்காங்க. உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம வித்தை அபியாசிக்கணும். அப்ப அந்த நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதை பிரித்து பிரித்து நம்மளுடைய சுகத்துக்காக நம்ம பார்த்தோம்னா வித்தையில் நாம் கரை தேறுவது கடினம், வித்தையில் நாம் கரை தேறுவது கடினம். அப்பா 27வது சட்டத்துல என்ன சொல்றாரு, மேற்கூறிய நடவடிக்கைகளை அனுசரித்து நடக்கிறவர்களை மட்டுமே யாம் கவனிப்பதாகும், அல்லாதவர்களை பற்றி யாமுக்கு யார் ஒரு சிரத்தையோ அக்கறையோ இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா. அப்ப பாருங்க இதெல்லாம் நான் புத்தகத்தை பார்த்து இப்போ உங்ககிட்ட சொல்லலைன்னா பல வாட்டி அதை படித்தனால மனதில் பதிஞ்ச விஷயங்கள்னால உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். இதை நம்ம சகோதரர்களை நம்ம பகிர்ந்து கொண்ட விஷயமா சொல்றேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பொழுது சித்த வித்தை இப்போ மலேசியாவில் உள்ள ஒரு இடத்துலயே முதல்ல அண்ணன் அந்த வீடியோ போட்டிருந்தீங்களே, அங்கே ஒரு கட்டத்தில் ஜெபிக்க முடியல, 2வது உலக போர் கம்யூனிஸ்ட் பிரச்சனை. அப்போ அப்பா என்ன சொன்னாரு கடிதத்தில், ஜெபிக்க முடியாட்டி அங்கேருந்து வந்துருங்க. அப்போ அப்பா சொன்னது என்ன, ஜபம் ஜபம் தான் உன்னை காப்பாற்றும்,
அது மாதிரி பல கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசிரமத்தில் ஒருத்தர் ரொம்ப வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு காலத்தில் அவர் வந்து சரியாக ஜெபிக்கிறது இல்லை. கடைசி அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ ரொம்ப பேர் சகோதரர்கள் போய் ஆசிரமத்தில் இருங்க, அப்பாட்ட சொல்லியிருக்காங்கப்பா அவருக்கு மேல்கறி கொடுத்துருங்க, பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பா சொன்னார், அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் ஆசிரமத்தில், அவனுடைய ஜீவனுக்காக அவன் என்ன செய்தான், அவனுடைய ஜீவனுக்காக அவன் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. இதுதான் அப்பா நம்மளுக்கு கொடுத்த மெசேஜ். அதில் ரொம்ப விஷயங்கள் நம்ம அதில் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்மளுடைய ஜீவனுக்காக நம்ம செய்ய வேண்டியது தான் சித்த வித்தை. அதே நேரத்தில் நற்பணிகளும் நம்ம செய்யணும். மற்றவங்க சமாதி வைக்கிறதுக்கான உதவிகளோ இடங்களோ நல்ல விஷயங்களோ சாப்பாடு போடுறதோ அதுவும் நம்ம செய்யணும். ஆனால் அடிப்படையில் அப்பா சொன்ன மாதிரி நடக்க நம்ம முயற்சி செய்யணும். அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ணா, அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் உங்ககிட்ட ஒரு சகோதரனா இந்த பதிவுகளை நம்ம உங்ககிட்ட இது அதனால நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை அண்ணா பார்த்துக்கோங்க. நாலு கேட்டகரி இருக்குண்ணா, ஆசிரமவாதியும் சமாஜஸ்தன் ஆகணும். அப்போ சமாஜஸ்தன்னா யாரு? அந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா, ஆசிரம சட்டத்தில் தான் அதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்கு. சமாஜஸ்தன் எப்படிப்பட்டவன் சமாஜஸ்தன் அப்படி இருக்கணும் அப்பா சொல்ற. அப்போ வித்யார்த்தினா எப்படி இருக்கணும், இதெல்லாம் அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் அதனுடைய விஷயங்கள் அண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஏதாவது மாற்று கருத்து அண்ணன் இருந்தால் சொல்லுங்க, நம்ம பேசிக்கலாம். நம்ம நம்மளே நாம் அப்பாவோட கருணையால் மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான். சரியாண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. ஆத்மனம்.